நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சட்டசபையில கலக்கு போடா போடா, என் மானத்தை வாங்காத. என்ன புண்ணிய கோடி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன இது மறக்கிற சமாச்சாரமா? சமான சரக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா, ஐயா, ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்ன? எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க, எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மழை உண்டாடா? ஓ, அரிசி சக்கரையா? அதுவும் ஏண்டா கத்துற? போடா. சரிங்க, என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம். நிறைய வேலை இருக்கு. இப்பெல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாத பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பழக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணிய கோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணிய கோடி, என்ன பெரிய நியூசன்ஸ் ஆ போச்சு? இப்ப நான் போறேன், உன நான் பிறகு கிளம்பிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நான் கியூல தான் நிக்கிறேன், எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்களை கொடுக்க சொல்லுங்க. ஆகா, ஓகே, பேச. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல, என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனது இல்ல. கொடுத்தையா கூட பெரிய சண்டையா போட்டு வந்திருக்கேன். என்ன துறை, இப்பதான் வந்தியா? ஆமா. உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சா? ஆமா. உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா எனக்கு புரியாமே இருந்திருக்கும். ஏப்பா, கடத்தெருவுல என்ன சண்டை? சண்டையா? சண்டை போடலன்னு பின்ன பூமிகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு நம்ம தர்மலிங்கய்யாவுக்கு ரொம்ப வேண்டியவர், பணக்காரு. அவரை போய் கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துற? அப்படி ஒண்ணு இல்லைன்னு ஏழைக்கு ஒரு சட்டம், அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா? அங்கிருந்த யாரும் கடமை மறந்துட்டா? அப்ப எப்படின்ன அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு மத்தவங்களை திட்டத விட அந்த இருளை போக்கிறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையான. உன்னோட வாதாட என்னால முடியாது, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும், அதை மட்டும் மறந்துடாது. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்ன சமாச்சாரம்? அவனே கேளுங்க. என்ன பாருங்க சார், பரிசு திருட்டு பறிச்சு சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க.
பாவம் போச்சுமா. பாவமா? எல்லாம் கதையா? அம்மா பசிக்குது, ஒரு இளநீ குடு அப்படின்னு கேட்டிருந்தா குடுத்துக்க மாட்டேன். ஏமாத்துறாயா? எவ்வளவு தரணும்? 90 காசு. நான் தரமா. ஏய் நீ பாப்பா சொல்லையாப்பா. நீங்க ஒரு அப்பையா, அவர் ரவுண்ட் போய் உதவி செய்யறீங்களே. உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பாத்து செய்யணும். பாத்துறா. தாகமா இருக்கு, உண்மமா இருக்கு, அதுலயும் என்ன சமாச்சாரம் தெரியல. இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா? 108 டிகிரி. இளநீ அடிச்சா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குளுக்குளுன்னு இருக்கு. பேசிட்டே இருக்கே, பட்டுடுங்க. சாப்பிடுங்க. நீ குடுத்துக்கிட்டே, நான் குடிச்சா இருக்கேன். அதான் ராசி. ரொம்ப சேஷ்டா இருக்கு. நான் எவ்வளாச்சு வந்து குடிச்சதையும் சேர்த்து 1, 1, 2, 2, 2, 4 மொத்தம் 4 இருந்தே 45 பைசா. 4 மொத்தம் 1 ரூபாய் 80 பைசா. கையில காசு இல்லாம இறந்து குடிக்க வந்தியே, அப்ப அந்த கௌரவம் எங்க போச்சு? எரியா காசுலான்னு பாக்குறியா? முடியாது. என்ன பேச வேண்டிய வெயில நிக்கிறீங்க? எல்லாம் உள்ள போய் சோபால உட்காந்துக்கலாமே. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? கடியாரங்க காட்டுங்க. என்னையா இவ்ளோ பெரிய கடிகாரமா இருக்கு? வீட்டு கடிகாரமா? வீட்டு கடிகாரம் இல்ல, ரோட்ல பாரு. ஐயே, என்னையா புடவையை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? ஏன் கட்டிக்கதான் உங்க சார்த்துக்கா? அடிப்பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதான் நீங்க தனியாவே பார்க்குக்கு வரீங்களா? இருந்தா அடிச்சுட்டு வரணுமா? அப்ப இது புடவையா இருக்கு? எல்லாம் உனக்குதான். எனக்கா? எனக்கு எதுக்கியா நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்னமோ தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாம். அம்மா, நீ எங்கிட்ட கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது, அது உனக்குத்தான் சொந்தம். அதனாலதான் உன் பணத்துல வாங்கின இதை உனக்கே சொந்தமாக்குறேன். ஐயா, அது உங்க கடிகாரத்துக்காக நான் சேர்த்த பணம், அது உங்களுக்கு தான் சொந்தம். சரி சரி, என் மேல உங்க மேல ஆணு விடாதீங்கயா. அப்ப வாங்கிக்க. எனக்கு எதுக்கியா இவ்வளவு கௌரவம்? அப்படி நான் என்ன செய்தேன்? அம்மோ, நீ என்ன செய்தேன்னு உனக்கே தெரியாது. நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி பறந்துருக்கு, நான் அதை மறக்கவே முடியாது. உன் கடமைக்கு பரிசு நினைச்சுக்கேன், வாங்கிக்க. இந்தா. சரி கடியாருங்க. பத்தியா, என் பேர் கடியாரமா? இல்ல இல்ல, சரி துரையா. வரட்டுமா? நான் வரேன். உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாளாச்சு, எப்படியாவது அந்த துரைய இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணி தான் சார் ஆகணும். இத வரங்க, எல்லாருடைய கையெழுத்து வாங்கியாச்சுங்க. நாளைக்கு உங்க ஊருக்கு அமைச்சர் வராரு. சரிங்க, அவர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவோம். ஏங்க, இந்த பட்டா செய்து கொடுக்கறதையும் நீங்க தாங்க கவனிக்கணும். சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். சார், உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. இதை எனக்கு சந்தேகம் வந்துருது. தெருவுல போற வரவங்களை கூட்டி வச்சுட்டு ஆபீஸ் ஆபீஸ்ல ஏயா சொல்றேன்? இல்ல சார், மனு கொடுத்தாங்க, பதில் சொன்னேன். இல்ல சார், இல்ல கிடையவே கிடையாது. இவன் சரி பண்றான் சார். பதில் சொல்றது சரியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாது உனக்கு? ஒண்ணும் புரியாது சார். நம்ம ஆள வந்தாரையா உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்துருக்கிறாரே, இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பறிச்சு கொடுக்க சரி செய்யறான். குப்புசாமி, சட்டப்படி ஆண்டதான் அவங்களுக்கு தான் சேரணும். துரை, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல அவங்களுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார்,
ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960 கெஜெட்ல 400 பக்கத்துல 18 விதிப்படி அவங்க அந்த இடத்தை செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28 ஷரத்துப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டவே கூடாது சார், சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம் எது நியாயம்? ஐயோ, அப்போ எங்க ஆபீஸருக்கு சட்டம் தெரியாது, புத்தியே இல்லைன்னு சொல்றியா சார்? இப்பதான் எனக்கு எல்லா சீக்ரெட்டும் புரியுது. அந்த பிச்சைக்கார பசங்க சேய் பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். நான் லஞ்சம் வாங்குறேன். இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசம் செய்யறது நீ, இந்த ஆபீஸை பாராட்டுறது நீ. ஆபீஸ் ஆச்சேன்னு சும்மா விடல. ஆபீஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கீங்களே சார். உன்ன போல ஆள் ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் கெட்டு குட்டிச்சோரா போயிடும், சட்டம் ஒழுங்கு எல்லாம் பாழா போயிடும். உன்னை டிஸ்மிஸ் செய்யறேன். வேலை விட்டு இருக்காங்க சார், கீழே விசாரிச்சு முடிவு பண்ணு சார். எல்லாம் எனக்கு தெரியும். யூ ஆர் டிஸ்மிஸ். அவசரப்படாங்க சார். சரி சார். இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாக்குறேன். என்ன இந்த கண்டராவி செய்தியை உங்க காதல இல்லையா? துறை ஆபீஸ்ல இருந்து கல்தா கொடுத்துட்டாங்க. எல்லார்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி கண்ட்ராக்டர் கிட்ட சண்டை போட்டா சும்மா விட்டுருவாரா? ஆபீஸர் கிட்ட சொல்லி இட்மேஸ் குபுசாமி. துறை, குப்புசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா என் மேல் தப்பு இல்லை. தப்பு செய்யாம ஏன் விளக்கினாங்க? நான் ஒரே ஒரு குற்றம் தானே செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். அது அந்த கான்ட்ராக்டருக்கு தொல்லையா இருந்தது, பழிவாங்கிட்டாரு. நீ யாரத்தான் மதிச்சே, எந்த பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த? துரை, வணங்க ஆரம்பிச்சு விட்டுதான் வளரவே ஆரம்பிக்கிறோம். நானும் வணங்க தயாரா இருக்கேனே. தவறா இருந்தாலும் நேர்மையான பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன், அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாம் பாழா போச்சு. பாவிகளுக்கு துணை போவதில் பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுல தான் பெருமை எல்லாம் இருக்கு. காரியம் செஞ்சுட்டு உன்னால காரணம் சொல்ல முடியப்பா? எல்லாம் என்ன துரைக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பாருங்களேன். இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது. அவங்கதான் வேணும்னே செஞ்சிருப்பாங்க. சரி சார், விடுங்க, டிஃபன் ஆறி போகுது, சாப்பிடுவாங்க. ஒண்ணு வேண்டாம் போ. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படிங்க? வாங்கல சாப்பிட. எனக்கு பசி இல்ல. இப்ப போடியா இல்லையா தம்பி? குழந்தைங்களையும் பேச்சு கேக்குறது இல்ல. பெருசு கேட்டா தானே சிறு சிறு கேக்குறதுக்கு. எல்லாம் கெட்டு குட்டிச்சுவரா போயிடுச்சு. என் தலை எழுத்து. ஆமா, அப்பா அம்மா சொன்னதை நீங்க கேட்கறது இல்லையா? ரெண்டு பேரும் பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்க ஆட்டுவாங்க, தெரியுமா? என்ன பேசாம இருக்கீங்க? டிஸ்மிஸ் பண்ண மாதிரி பண்ணிட மாட்டீங்க? ஆமா ஆமா, ஊரெல்லாம் தர்மலிங்க ஐயாவை பத்தி தான் பேச்சு. 100 வீடு, 100 வீடுன்னு ஒரே ஏலம். ஐயா, இந்த இஸ்கீம் நமக்கு என்ன தேரும்? என்ன ஆளுக்கு 2 லட்சம் தேராமலா போயிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன். ஐயா, அந்த கண்டையா வாத்தியாரு காலையில வந்து அவர் அசைய மாட்டேங்கிறாரு. ஏன், அவரும் போடுவாரா? கூப்பிடுறது தானே. ஏன் வந்தாரா? பழைய பல்லவிதான், 10 மாசமா பள்ளிக்கூடத்துல சம்பந்தர்னு அழுகிறாரு, போக மாட்டேன்னு சத்திய அக்கிரகம் பண்றாருங்க. காந்தி கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டது இது ஒண்ணுதான். இவனை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லுறாங்களா? நல்லது கெட்டது தெரியாத குழந்தைங்க வந்து அப்பா பசி அப்பா பசின்னு கதறும் போது எக்கறை அவங்களுக்கு வேற என்னப்பா கொடுக்க முடியும்?
எத்தனையோ எனக்கு என்னால் அறிவூட்ட முடியுது. என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை சோறுவிட்டு முடியலையேப்பா, உனக்கு புரியவேன்னு தான் சொல்றேன். சொல்லிட்டு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல இடத்தை கறி பண்ணு. வீட்டுக்கு போய் நான் என்னப்பா செய்யணும்? அவரை பார்க்காம நான் போமாட்டேன். தர்மலிங்கய்யா, நான் சொல்லிக்கிட்டு நீ கேட்க மாட்டேன். குடிச்சிட்டு வந்துருக்கியா? தர்மலிங்கய்யா, தர்மலிங்கய்யா, ஜனங்களுக்கு சேவை செய்யவே பிறந்த அவதார புருஷன். நாம செய்யற அக்கிரமம், அடிக்கிற கொள்ள எதுவுமே வெளியே வராது. அப்படி வந்தாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. எப்பவுமே இல்லாத பயம் இப்ப எதுக்கியா? துரை சார். ஓ துரை, என்ன ராஜா, வீட்டுல அண்ணி பிள்ளைங்கள்லாம் சௌக்கியம் தானே? எங்க ராஜா இப்படி வந்த? தந்தையா வத்தியா செத்துட்டா, தெரியும்ல? நம்பவே முடியலையே, எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய உத்தம. கேள் ராஜா, இந்த ஊர் மத்தியில அவருக்கு ஒரு சிலை வெட்டி இப்பவே ஏற்பாடு பண்ண. சிலையா? அது மட்டும் இல்ல ராஜா, சகாநிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம். அந்த கமிட்டிக்கு நீயே தலைவனா இருந்தது. இருக்கிறேன், ஆனா வசூல் பண்ற பணத்துல எனக்கு எவ்வளவு பங்கு? பங்கா? ஆமா, நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். ஆகணும், ஆகணும் தர. இப்பதான் உனக்கு புத்தி வருது. நீ மட்டும் சரியன்னு சொல்லு, உன்னை உப்பரிகளை குடியேற்றி உல்லாசத்துல மிதக்க வைக்கிறேன். தம்பி, சகாநிதியில பங்கு கேட்டது தம்பிக்கு பாதி, நம்ம நாலு பேருக்கும் பாதி. ஏன், முதல்ல முழுவதுமே துறை எடுத்துக்கிட்டுமே. நிறுத்துங்க, என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியன்னு வச்சுங்களா? அயோக்கியர்களா?
நாங்கள முருகா, நீங்க பேசுறது நானே கேட்டேன். நீங்க அத்தனை பேர் அநியாயக்காரங்க. சந்தையா பாத்தியார கொண்டது நீங்க தான். நாங்க என்ன செய்யறது துரை? விதி முடிச்சு போச்சு. விதி இல்ல உங்க சதி. அவருக்கு 10 மாசமா சம்பளமே கொடுக்கப்படல. அந்த வாத்தியார் பசியா துடிதுடித்து செத்தார். நீங்க எல்லாம் மனித உரிமை நடமாடுற பயங்கர பேய்கள். பச்சரத்தம் குடிக்க காத்து பாங்குகள். ஐயோ, இது அபாண்டம். எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான். மகாத்மாக்களை உலகம் எப்போதான் புரிஞ்சுக்க போதும்? இயேசுக்கு சிலுவை, காந்திக்கு குண்டு, எங்களுக்கு நீ. அந்த தியாகத்துக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிக்கிறது பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகையும் சவுக்கறிதா? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக முடியும். ஆனா உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். போ வெளியே. போவேன். உங்க எல்லாரும் முச்சம் நினைச்சு வச்சு பேசாத. இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு கட்ட வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை.